ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன ஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 12, 2023. இன்று ஞாயிறு. சரி, இன்னைக்கு வாரமலரில் வந்து இந்த 8 வித்தியாசங்கள் வந்து பரிசு போட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து உரிமையாக வந்து போன வாரமும் சரி, அதுக்கு முந்தின வாரமும் சரி, இதை போடுங்க கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் போன வாரம் போட்டிருந்தேன். ஸோ இதையும் வந்து நிறைய பேர் கேட்குறதுனால இந்த இதுவும் வந்து வேகமாக சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சுலபம், அது நீங்களே போட்டுருவீங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டதுனால திரும்ப போடுறேன். ஸோ வேகமாக போட்டுடலாமா? கடை கடைன்ட்டு என்னெல்லாம் இருக்குது வித்தியாசன்ட்டு பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து ஒரு பையன், அப்பா, ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ சேட்டில் வீடியோ காலில் இருக்காங்க மாதிரி தெரியுது. அவங்க அம்மா மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இது எங்களுக்கு வேறு வெட்டியே இல்லை. இப்போ பார்த்தோம் இது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டுருக்குதுங்க. கடுப்பில் பார்க்குறாங்க அவங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி கான்செப்ட்டு. சரி, என்னெல்லாம் வித்தியாசம்னு பார்த்துடலாமா? ஒன்று ஒன்றா இதில் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் தெரியுதா? இங்கேயும் இங்கேயும் ஒரு மவுஸ் இருக்குது, இங்கே மவுஸ் இல்லை. ஸோ மவுஸுக்கு ஒரு வட்டத்தை போட்டுடலாம். ஸோ மவுஸ் அப்படியே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபிளில் இந்த ட்ராயர் பாருங்கள், இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்குது, இங்கே வந்து அப்படி இல்லை, நேர நேரத்தில் இருக்குது. ஸோ டேபிள் இன் ட்ராயர், டேபிள் ட்ராயர், இது வாட்டர் ட்ராயர் இல்லை, ட்ராயர். சரி, அப்படியே இங்கே போகலாமா? இது ஒரு பேய் பட எஃபெக்டில் இருக்குது, நல்லா பாருங்கள். பேய் படத்தில் தான் வந்து நீங்கள் கண்ணாடியில் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார், அவரை மாதிரி ஒரு உருவம் தெரியும், திடீர்னு அந்த உருவம் வேறு மாதிரி இருக்கும், மாறும் அப்படின்ட்டு. பாருங்கள், இவர் வந்து வீடியோ கேமராவில் பார்க்குறாரு, கண்ணாடி போட்டு பார்க்குறவர் கண்ணாடியோட தான் தெரியணும். இங்கே பாருங்கள், கண்ணாடி போட்டு பார்க்குறாரு, கண்ணாடி இல்லாமல் தெரியுது அவர் மூஞ்சி. சம் அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, காற்று கருப்பு. ஸோ இது வந்து கண்ணாடி அப்படிங்கிறது வந்து மானிட்டரில் தெரியும் உருவம், கண்ணாடி இல்லாத உருவம். அதை ஒரு வட்டம் போட்டுடலாம். உருவம் மானிட்டரில் தெரியும், கண்ணாடி இல்லாத உருவம். மூன்று, ஒன்று, ரெண்டு, மூணு போட்டாச்சா? அப்புறம் நாலு என்ன போடலாம்? இவரை நல்லா பாருங்கள், இவர் வந்து காலர் வந்து வேறு மாதிரி இருக்குது, சட்டை காலர். ஸோ காலர் ஒரு வட்டம் போட்டுடலாம். காலர் வந்து சட்டை காலர் நாலு. அப்படியே இந்த பையனை பார்த்தீங்கன்னா சட்டுனு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அந்த பையனோட சட்டை அப்படி இருக்குது, கருப்பு சட்டை. இது வந்து ஸ்ட்ரைப் போடப்பட்ட சட்டை. ஸோ பையனின் சட்டை வந்து அஞ்சு. அப்படியே இந்த பையனை தொப்பியை கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த தொப்பியோட ஷேப்பு, இந்த தொப்பியோட ஷேப்பு வேறு மாதிரி இருக்குது. ஸோ பையனின் தொப்பி. ஸோ எத்தனை போட்டிருக்கோம் இது வரைக்கும்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, இன்னும் ரெண்டு இருக்குதாம்ப்பா. சரி, ஏழு, எட்டு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே இந்த பூ வச்சுருக்க இது பாருங்கள், பூஜாடி. இங்கே பூக்கள் வேறு மாதிரி இருக்குது, இங்கே பூ வேறு மாதிரி இருக்குது. ஸோ பூக்கள், பூஜாடியில் உள்ள பூக்கள் ஏழு. கடிகாரத்தை பாருங்கள், டைம் வந்து வேறு வேறு டைம் காட்டுது. இந்த கடிகாரத்தில் டைம் வந்து ஏதோ ஏழு பத்து கிட்ட காட்டுதுன்னு நினைக்கிறேன், ஏழு அஞ்சு, இதில் பத்து அஞ்சோ பத்து பத்தோ காட்டிகிட்ருக்கு, ஏழு பத்து பத்து பத்து. ஸோ கடிகாரம் அவ்வளோதான். இன்றைக்கி 8 வித்தியாசங்களையும் போட்டாச்சு. இந்த 8 வித்தியாசங்களை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, பொறுப்பாசிரியர், தினமலர், வாரமலர், தபால் பெட்டி எண் 403, சென்னை 14 அப்படிங்கிறது குரியர் அப்படி அனுப்பி விட்ருங்க, குரியரில் அனுப்பி விட்ருங்க, அப்படி இல்லைனா இமெயிலையும் அனுப்பலாம் நீங்கள். சரியா? இதில் வந்து போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் மொபைல் ஃபோன் எண், வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. சரி, அவ்வளோதான். இன்று என்னுடன் சேர்ந்து இந்த 8 வித்தியாசங்களை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. வணக்கம், பபாய்.